நீண்ட காலமாவே பட வாய்ப்புகளை கம்மியா வச்சிருந்த சிம்பு இப்ப அடுத்தடுத்த படங்களை அதிரடியா வெளியிட்டு இருக்காரு. ஈஸ்வரன் மாநாடு படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த செட்யூல்களில் பிஸியா இருக்க சிம்பு இப்ப கல்பாத்திய சகோரம் பிக்சர்ஸ் நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அதாவது பல வருஷங்களா வெற்றி படங்களை தயாரிக்கிற நிறுவனம். சமீபத்தில் தளபதியோட பிகில் படத்தை கூட ஏஜிஎஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. பல நடிகர்களுக்கு முதல் வாய்ப்பு அளித்த அந்த நிறுவனம் இப்போ நம்ம சிம்புவோட புதிய ப்ராஜெக்டை தயாரிக்க இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பெயரிடப்படாத அந்த திரைப்படத்தை ஒரு பிரபல இயக்குனர் இயக்குறாரு, அது மட்டும்தான் சொல்லி இருக்காங்க. ஆனால் அந்த இயக்குனர் யார், படத்தோட டைட்டில் என்ன, அதை எல்லாத்தையுமே சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க. படக்குழுவோட அறிவிப்பு படி கதாநாயகி மற்றும் முக்கிய கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களாம், அதையும் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட பூஜை மற்றும் படப்பிடிப்பை தொடங்க இருக்காங்கன்னு தகவல்கள் வந்திருக்கு. மாநாடு படப்பிடிப்பப்ப நீண்ட நேரம் கண்ணீர் விட்டு அழுததா சிம்பு சொல்லியிருந்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை நட்சத்திரமாக அவர் நடிக்க வந்தப்ப எமோஷ்னல் சீன்லலாம் நடிக்கிறது சிம்புவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. அடி வாங்கிலாம் அழுது நடிச்சிருக்காரு. ஆனால் இப்போ அது கேக் பீஸ் சாப்பிட்றது போல் ஆயிடுச்சு. அந்த காட்சி முடிஞ்சதும் கூட அழுகையை அடக்க முடியாமல் அழுததாக தெரிவிச்சிருக்காரு.